தெய்வ தொண்டுக்கு என்னுடைய சிறு காணிக்க. என்ன பாலா? ஆமா சாமி. பால பார்த்தது இல்லையா? அதனா எட்டி பாக்குறீரு. அசிங்கம் முடிச்ச ஆளி அலையாதீரும். இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறது இல்லம்மா, பெருமாளுக்கே சேர்த்துருங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. இந்த வயசான காலத்துல அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு பூஜை புனஸ்காரத்தோட அந்த தெய்வத்துக்கு தொண்டு செய்யறத பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளையே பார்த்த மாதிரி. ஆமாங்க, இந்த மார்கழி மாச குளிர்ல சின்ன பசங்க எல்லாம் நல்ல போர்வை இழுத்து போட்டுக்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. எங்க வயசுல அவாளும் தெருவுக்கு வந்துருவா. எங்க அம்மா அப்பா உங்க ரெண்டு பேருக்கு தினமும் பால் கொட்டிக்கிட்டே இருந்தா சாட்சாத் அந்த பெருமாள் வரமாட்டான், பால்கார பெருமாள் தான் வருவான். எதுக்கு? சில்லறைக்கு தான். புள்ளாண்டா, பேர் என்ன? திருஞான சம்பந்தன். அடடடடு, திருஞான சம்பந்தனா? இன்னையில இருந்து எங்க கிட்ட அனுப்பிச்சு வைங்க, ஞான பால ஊற்றோம். உமக்கு ஞானமே கிடையாது, ஞான பால் தர்றேன்னு எந்த தைரியத்துல சொன்னீர்? ஓய், நீர் ஐயரா பிறந்து அறிவில்லாதவ நீர் ஒருத்தன் தாயா? ஏயா, நாம என்ன உமா மகேஸ்வரி கொடுத்த பாலையா கொடுக்க முடியும்? அரசாங்கம் கொடுத்த ஆவின் பாலை தான் கொடுக்க முடியும். நாம குடுப்போம், தேர்னா தேர்றா, இல்லனா போறா. அப்படிங்கிறது வாரா. ஓம் நமச்சிவாய நமஹ. யோகா வந்திருக்குதான நமக்கு? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? அதாவது மோட்சம் நமக்கு நிச்சயம் உண்டு. மோட்சம் உண்டா? எப்படி? நம்ம ஊர் கோயிலுக்கு நம்ம 3 பேரையும் அறங்காவலரா அரசாங்கம் நியமிச்சிருக்கு. அறங்காவலரா? ஆமா, எனக்கு பாத்திரம் இருக்கு, உனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, இவருக்கு ஹோட்டல் இருக்குது, நமக்கு எதுக்கு என்ன காவல்காரர் உத்தியோகம்? அதான் ரெண்டு வாட்ச்மேனை போட்டா பாவ ஏழை பாட புழைச்சிக்கிட்டு போறானுங்க. யாயா அறங்காவலர்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்கண்ணா? என்ன? தர்மகர்த்தா. ஓ, இப்ப பேரை மாத்திட்டாங்களா? எப்ப எதை மாத்தாங்கன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. சொல்றதே இல்லங்கண்ணா. நம்ம தான் மாறாம இருக்கிறோம். இனிமே கோவில்ல மாலை மரியாதை அவ்வளவும் நமக்கு தான். கியூல நின்னு தரிசனம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. உள்ள போயிடலாம். அப்ப கோயில் விஷயத்துல இருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் நம்ம இருந்துதான் நடத்தணும். தேர் திருவிழா வந்துருத்தணும் வைங்க, நாம 3 பேரும் போய் கை வைக்கலாம். தேர் நகராது. அது இந்த விஷயம் நடக்கணும்னா நம்ம பொண்டாட்டியில முதல்ல நடத்தணும். அப்ப நான் போய் தனியா நடத்துறேன். நான் தனியா செய்யறேன். சரி, ஆடுற ஆடுறதுக்கு மோட்சத்துக்கு ரிசர்வேஷன் கிடைச்சாச்சு. ரயில் பஸ்ஸுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க, மோட்சத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அரசாங்க கவர்ல வந்தாச்சு. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாருங்க, ட்ரஸ்டி ஆகிற தகுதி எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏண்டி, இது வரைக்கும் ஒழுக்கம் தவறி நடந்திருக்கனா, உண்மையை தவிர ஏதாவது பேசியிருக்கனா, நன்மை செய்யாம இருந்திருக்கனா, எனக்கு ஏன் தகுதி இல்லைன்ற? இவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்குல்ல, அந்த பதவிக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டு போனீங்க. இப்ப உங்ககிட்ட இருக்க நல்ல குணம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். எப்படி போயிடுன்ற? ஏன் போகாதுங்கிறீங்க? ஐயா சாமி, நான் புள்ள குட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிற கான்ட்ராக்டர் கிட்ட கொடுங்க, நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். நீங்க தான் பாவ புண்ணியம் பாக்குறவரு. உடனே கான்ட்ராக்டர் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. உடனே ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டர்க்கு எரிச்சல் வரும். கள்ள கணக்கும் பா, கையாடலும் பா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டு வளர்த்த இந்த தொந்திய ஊழல்ல ஊதுன தொந்தி, ஊதாரி தளத்துல கொளுத்த தொந்தி அப்படின்னு செவரு பூரா சுண்ணாம்பால எழுதுவான். எழுதுறதுக்கு சுண்ணாம்பு எவன் கொடுப்பான் தெரியுமா? நீங்க பாவ போட்டு கொடுக்குறீங்களே சுண்ணாம்பு அடிக்க கான்டாக்டுக்கார, அவனே கொடுத்துருவான். அடியாச்சே, இவ்வளவு இருக்கா? என் தொந்திய செவரு பூரா எழுதுவானா? ஏன் எழுத மாட்டான், நல்லா எழுதுவான். அதனால ஆண்டவனை கும்பிடுறதோட நிறுத்திக்கிங்க. இந்த அறங்காவல பதவி எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிற பலதரப்பட்ட ஆசைகள்ல பழகி போன மனுஷால உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ? பகவான் பேரை சொல்லி உங்களை பாவம் செய்ய தூண்டுவா, நீங்க முடியாது. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமோ? நான் கடையில வாங்கின புடவைய கட்டிட்டு போனா ஐயர் அம்பா சேலையை எடுத்து ஆசைக்காரிக்கு கொடுத்துட்டாரு. உங்க பேர்ல ஒரு மொட்டை பெட்டிஷன் போடுவா, கெட்ட காலத்துல கண்டா பின்னாடி பேசுவா. இங்க பாருங்க, நிர்வாகம் பண்றதுக்கு கீர்த்தி மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு கொஞ்சம் நேர்த்தியும் வேணும். அது இங்க இல்லங்கிற நெஞ்ச தொட்டு சொல்லுடே. நோக்கு சௌரியப்படலன்னா நான் தொடரேன். சந்தோஷப்பட்டு சமாதானம் வாங்குவான்னு பார்த்தா சத்தம் போட்டு காரியத்தை கேட்டு
காசு பணம் செலவு பண்ணாமலே பதவி எங்களை தேடி வருதுன்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட பக்தி இருக்குது, புத்தி இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டுதான் அந்த அரங்காவலர் பதவி எங்களை தேடி வந்திருக்குது. நீ ஒரு நாளைக்கு உத்தரவு கொடுத்தேன்னா அந்த சேர்ல உட்காந்துட்டு வரேன். முடியாது. அப்ப மூணு மணி நேரமாக உத்தரவு கொடுத்து அந்த போர்டுல என் பேர் எழுதட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. சாதாரணமாவே நம்ம பாத்திர கடைய பாத்துக்க முடியல உங்களுக்கு. அந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்கா, அதையா போய் பாத்துக்க போறீங்க? நம்ம வீட்டுக்காரிகளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு கிடையாது. அவர்களும் சேர்ந்து ஒண்ண வேண்டாங்கிறான்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் அடங்கிருக்கு. ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாலே மாறிடுகிறே. பாத்திரம் தான் நம்ம என்ன பதவிக்காகவா வாழ்றோம், பக்திக்காக வாழ்றோம். மோச்சம் தான் முக்கியம். வாட் அபௌட் திஸ் ஆர்டர்? இது என்ன தின்னவா முடியும்? திருப்பி போஸ்டல்ல போடும் ஸ்டாம்பு. எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போறதா இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதா தேவையில்லாம நான் பிரிச்சுட்டேன். 35 பைசா ஸ்டாம்பு என் தலையில வந்து விழுந்தது. தெரியாத சீரா சொல்லணும்.
குறிப்பா பட்டினத்தார் போல இருக்கணும். மத்தவன் கெட்டு போன வந்தாக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். சரி சரி, மணி எட்டாவது, தோத்திரம் சொல்லிட்டு தூங்குவோம். அப்புறம் இருக்கா கிருஷ்ண இவ்வளவு மகாபலிபுரம் கூட்டு போனதே தப்பா போச்சுடி. என்ன மன்னிச்சிரு கஸ்தூரி, அவர் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னாரு, இப்போ கை விட்டுட்டு போயிட்டாரு. விடுறி, அவன் மாரியசன் வளர்றதுல அது உன்னை காப்பாத்தின. சுமாரிடி, தாய் தகப்ப பார்த்து செய்ய வேண்டியது இப்படி தானா பாக்குறதால எவ்வளவு தர்ம சங்கடம் பாத்தியா? ஆமா, இப்ப என்னடி செய்ய போற? அபாஷன்தான் பண்ணிக்கணும். 150 ரூபாய் இருந்தா தரியா? 150 ரூபாயா? சந்தேகம், சத்தம் போட்டு படிச்சா சமாச்சாரம் விளங்குது. என் இதயம் கவர்ந்த கஸ்தூரிக்கு, அல்லது என் பிரிய வசந்தத்திற்கு, அல்லது உல்லாச பயணம் வந்தபோது என் மனசிலும் உலா வந்தவளுக்கு, அல்லது மகாபலிபுரம் சிற்பங்களை பார்க்க வந்த எல்லோரா ஓவியத்திற்கு, அல்லது thank you.
வா கஸ்தூரி. பூவால வரவழைக்க முடியாத உன்ன ஒரு போட்டோவால வரவழைச்சிட்டேன் பாத்தியா. உக்காரு. நான் உட்காரதுக்காக வரல. நான் தன்னை மறந்த வேலையில நீ என்ன எடுத்த போட்டோவே கேட்க வந்திருக்கேன். மரியாதையா கொடுத்துட்ட. கொடுக்குற. கொடுத்தா நீ என்ன தருவ? என்ன வேணும்? ஒரு அழகான பொண்ணுகிட்ட ஒரு வாலிப என்ன கேப்பா? கேக்குற வாலிப யோக்கியனா அயோக்கியனாங்கிறத பொறுத்தது. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? அது நீ எடுத்து வச்சிருக்கிற போட்டோவை பொறுத்தது. இப்ப என்ன நினைக்கிற? என்ன பத்தி? உண்மையிலேயே நீ இதைத்தான் எடுத்தியா? ஆமா, உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காகத்தான் நான் இதை பிடிச்சேன். இல்லைன்னா நான் எதை எதையோ பிடிச்சிருப்பேன். இத என்னுடைய அன்பு பரிசா வச்சுக்கோ. அதுக்கு பதிலா என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். சாரி. கஸ்தூரி, இதுவரைக்கும் சைவ முறையில முயற்சி பண்ண முடியல. இனிமே அசைவ முறைய ஆரம்பிச்சிட வேண்டியதா. தேவாலம் திருவாசகம் தெரியுமான்னு அப்பர் சுந்தரத்துல இருந்து அருணகிரிநாதர் வரைக்கும் தப்பு இல்லாம பாடுறான். அதனாலதான் பயல அப்பர்ல குடி வச்சிருக்கோ. பக்தி பாட்டு பாடலாங்கிறதுக்காக பையனை குடி வைக்கிறத. அவன் குடும்பஸ்தானா வந்தான், அதனாலதான் குடி வைக்க ஒத்துக்கிட்டோம். அப்ப இல்ல குழப்பமே இல்லையே. இதுலதான் குழப்பமே இருக்கு. குடும்ப தலைவர்கள் நாம இருக்கிற குடி வச்ச விஷயத்த நம்ம என்ன சொல்ல வேண்டாமோ? அது சொல்லணும்னு தான் நினைச்சு இருந்தோம். நம்ம பொண்ணு வரன் விஷயமா சபையில பேசிட்டு இருந்தப்போ வருவாய் திருவாய் பாடுற நேரம் வந்துருச்சு. நீங்க பாட ஆரம்பிச்சீங்க, நாங்களும் பாடுத்துட்டோம். தெலங்களை விட்டு விட்டு படுக்கிறீங்களே. விடு, நல்லா தான் பாடுறான். அப்ப இவனை நம்ம பஜனைக்கு வச்சுக்கிருவோம். பாடுறானே தேவி நீயே, புந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே பாதையில் நிழலாகுவேன். உன்னை பார்த்தால் பொங்கும் இன்பம், உன்னை நினைக்காத நெஞ்சத்தில் சுகமில்லையே. உந்தன் திருநாமமே என் திருமந்திரம், உந்தன் திருநாமமே என் திருமந்திரம். நித்தம் பூஜையும் வேதமும் உனக்காகவே தேவி நீயே. திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே
ஜென்மம் பல கோடி நான் கொண்ட போதும் உங்கள் பூஞ்சோலை பூவென மனம் வீசுவேன் எந்தன் வாழ்வின் உந்தன் அபிஷேக சந்தனம் நான் ஆகுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் உன் வானத்தில் வெண்மதி நான் ஆகுவேன் தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே எண்ணம் ஈடேற வழி காட்ட வேண்டும் மண்ணில் என்னாடும் மங்களம் பெற வேண்டுமே நெஞ்சில் ஆடும் ஆசைகள் கோடி அவை நிறைவேறும் வேளையை எதிர்பார்க்கிறேன் இங்கு அதற்காகவே ஒரு வாரம் கேட்கிறேன் வண்ணமாமழை நீ என அருள் செய்கவே தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவி நீயே வீதியில பூ போட்டுக்கிட்டு இருந்தனா ஏன் உன் வீட்டுக்குள்ள வந்தேன்னு நீ கேட்கவே இல்லையே வீட்டுக்கு வாடகை கொடுத்துருக்க மாட்டேன் வெளியே வச்சிருப்பாங்க ஓ 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடிஞ்ச என்னால கேவலம் ஒரு 500 ரூபாய் கொடுக்க முடியாதா ஒருவேளை இப்படி இருக்கலாம் எப்படி காசிக்கு போனா புண்ணியம் கிடைக்கும்னு நம்புற மாதிரி எங்க கோகுலம் காலிக்கு வந்தா கௌரவம் கிடைக்கும்னு வந்திருக்கலாம் ஏ ஒன்னு அடையணும் அடக்கணும்னு வந்திருக்கூடாதா நாய் தனக்கு நைவேத்தியம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா நான் நாயா கஸ்தூரி இந்த நாய்க்கு நைவேத்தியம் மட்டுமில்ல உன் குடும்பமே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கிறேன் மத்தவங்க சம்மதிக்க உன்னை பெத்தவங்க ஆசீர்வதிக்க என் மனைவியா உன்னை என் கால்ல விழ வைக்கிறேன் இதுக்காகத்தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா இடத்த மாத்திக்க நான் மாத்திக்க போறேனா இல்ல நீங்க மாட்டிக்க போறீங்களான்னு பாப்போம் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன ஓம் சக்தி
மொட்டமாடியில விழுந்த மாதிரி என்ன தேஜஸ், என்ன தேஜஸ், மயக்க நிலையிலேயே வர்றார். ஏப்பா, நீ குடி இருக்கிறதுக்கு எங்க விடுதான் கிடைச்சதா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த புள்ள நம்ம வீட்டுல குடி இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி தட்டாதீர்கள் தாயே, நெஞ்சு தாங்காது. என்ன தாயன்பு? எந்த ஊரு? யாதும் ஊரே, யாவரும் கேளிர். கேக்குறோம் கேக்குறோம். அப்பா அம்மா? ஆண்டவன் தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும். உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? மிஸ்டர், மாடிதான் உங்களுக்கு சொந்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே எனக்கு சொந்தமாக போதே. பாத்தீங்களா இவனுக்கு இருக்கிற கொழுப்பே? ஏய், உன்ன மாடியில குடி வச்சதே தப்பு. கூடத்துக்கு வந்ததும் இல்லாம ஊஞ்சல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிய என்ன? அதானே ஏண்டாப்பா, உன்ன பகவானோட பக்தரா நினைச்சோம், இப்படி பாவத்தோட மொத்தமா இருக்கியடா பாதி. இவங்கிட்ட என்ன பேச்சு? மரியாதையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு. சிரிக்கிறா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? அட்வான்ஸ் 5000, அக்ரிமெண்ட் 5 வருஷம். இந்த வீட்டுக்காரனே என்ன வெளியே போன்னு சொல்ல முடியாது. பாட்டு வேற பாடுறா என்ன கிண்டலா? ஏய், பாத்துக்கிட்டே இருங்க, உன்னை எப்படி நாங்க காலி பண்ணிடுவோம்? அப்படி காலி பண்ணிட்டா உங்களை நான் செல்லா காசாக்கிடுவேன். என்ன இந்த மாடியில குடி வைக்கிறதுக்கு இந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரியாம ஆளுக்கு 50 ரூபாய் கமிஷன் கேட்டீங்க? அப்படின்னு வேற சொல்லு. இது மட்டும் இல்ல, இந்த அம்மா புருஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு கமிஷன். இப்படின்னு உள்ள சொல்லு. நம்ம பள்ளிக்கூடு வாத்தியாருக்கும் இந்த பாக்கிற அம்மாவுக்கும் ஒரு உங்களுக்கும் ஒரு பால்காரருக்கும். இப்படி விக்ரமாதித்தன் கதை மாதிரி விதவிதமா சொல்லுவேன். எப்படி, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவா இல்ல காலி பண்ணிட்டு போட்டுமா? உங்க அபிப்பிராயத்தை மாடிக்கு வந்து சொல்லுங்க. இடம் கொடுத்தா எலி கூட எஜமான ஆயிடும். இப்ப பதறி என்ன பிரயோஜனம்? ஒரு அங்க இருக்கு. எதுக்கு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு சார்? ஓ, புதுசா போலீஸ்ல ஆள் எடுக்கிறாங்களா? ஆடு இருக்கிறாங்க. உன் மேல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன? ஆசார கோசாரமான குடும்பத்துல பூந்து நீ ஆபாசமா நடந்துக்கிறியாம? பாசத்தோட நடந்துக்கிறேன்னு எழுதிருப்பாங்க, நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க. ஷட் அப். குட்டியும் புட்டியுமா இருக்கேன்னு உமேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுவா சார்? அவங்க நான் போடுற சென்ட் புட்டியையும் நான் வளர்க்கிற நாய்க்குட்டியையும் பத்தி எழுதிருப்பாங்க. தெளிவா எழுதிருக்காங்க, விஸ்கி புட்டி, பிராந்தி புட்டின்னு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பர்மிட் இருக்கு. பர்மிட் இருக்கிறவன் தண்ணி போடலான்னு கவர்மெண்ட்லயே சொல்லியிருக்கு. பர்மிட் தண்ணிக்கு தான், கண்ணிக்கு. அதுக்கு அவட்ட தான் பர்மிட் வாங்கணும்னு சட்டத்துல இடமே இல்லை.
விஸ்வாமித்ரியா? போட உள்ள. வீட்ல ஒருத்தர் இல்லையா? யாரோ புது வீடு குடி போறாங்களா? பால் காய்ச்ச கூப்பிட்டாங்க, போயிருக்காங்க. ஓஹோ, வீட்ல யாரும் இல்லைங்கிறதுனால இப்படி வெறியாட்டம் போடுறீங்களா? இது வெறியாட்டம் இல்ல, வெஸ்டர்ன் டிஸ்கோ. இப்ப எப்படி இருக்கு? உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இது பண்பாடு உள்ள குடும்பம். எனக்கு ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. ஸ்கூட்டரா? இத பாருங்க, நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம், கொஞ்சம் பார்த்து கேளுங்க. நான் ஹெட் மாஸ்டர், ஹெல்மெட் வேணுமானா வாங்கி தரேன். ஸ்கூட்டரே கொடுக்கற அளவுக்கு ஒரு இடம் வந்திருக்கு. வேணும்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒண்ணு பாத்துருக்கேன் சார். அதெல்லாம் முடியாது சார். தவணை முறையில ஒண்ணா வாங்கி தரேன். எப்படி? வீர் ஒரு மாசம், ஸ்டெப்னி ஒரு மாசம், ஹேண்ட் பேர் ஒரு மாசம், ஆரன் ஒரு மாசம். இது என்னது பெருச்சம்பள வியாபாரம் மாதிரி? இது நமக்கு சரிப்பட்டு வரும். இத பாருங்க, பொண்ண புடிச்சிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? நீங்க கேக்குறது நாங்க தரோம், ஆனா கொஞ்சம் நிதானமா தரோம். சரி, வரதட்சணை கேக்குறீங்களா? சட்டப்படி தப்பு. கொடுக்கற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க, வாங்குற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ளே சம்பந்தத்தை பேசி முடிக்கலாமே. என்ன சார், எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. வரதட்சணை கேட்க கூடாதா? என்ன அநியாயம்? அநியாயம் தான். பொண்ணை பெத்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கட்டி கொடுக்கறாங்க. அங்க அவ குடும்பம் நடத்துறா, குழந்தை குட்டிகளை பெத்து கொடுக்கறா. கிழங்கட்டங்க ஏதாவது இருந்தா அதுகளை வேற கவனிச்சுக்கிறா. திடீர்னு கட்டினவ கட்டைய போட்டான்னா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு கமுநாட்டிங்கிற பேரை வாங்குறா. இவ்வளவு தூரம் உழைக்கிற ஒரு பொண்ணை உருவாக்கி தர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு வரதட்சணைங்கிற பேரால வாட்டி வதைக்கிறீங்களே. சுவாமி சொல்றது நியாயமா தான் இருக்கு. உமக்கு வரதட்சணை கிடையாது, உன்ன கிடையாது. சாமி சின்ன பையனா? அவர் பெரிய சாமி. சாமியா இவனா? ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், கெடுக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியா கெடுத்துட்டீங்களே, நல்லா இருங்க. பாத்தீங்களா, அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படுது. முண்டாவா போய் சொல்லையா? அதை வேண்டி அவுத்து விடுறேன்.
சுவாமியை பார்க்கணும்ன்றதுக்காக பழ வகைகளோட மரியாதையை செலுத்தணும்ன்றதுக்காக வந்திருக்கிறோம். செட்டியார் சொன்னாரு இந்த மாதிரி எங்க சம்சாரங்கள்லாம் சேர்ந்து உங்களை தப்பா பேசிட்டாங்க, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தோம்னாரு. சரின்னு நாங்க பழ வகைகளோட வெறும் கோவிலையே சுத்தி வந்துட்டீங்களே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொர்க்கம் என்கிறது அவங்க சம்சாரத்துக்கிட்டதா இருக்கு. இத்தனை நாளா நம்ம கொண்டாட்டிகள் அதை ஒளிச்சு வச்சுட்டு நம்மள தபாச்சிருக்காள். புதுசா வந்த சாமியாருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலையே. யோ ஒண்ணு அவங்களா காட்டணும், இல்ல நாமளா கண்டுபிடிக்கணும். செட்டியாரை சேர்த்துக்கணும், அவர் பொண்டாட்டியை நாம விடக்கூடாது. காலம் கடந்து போச்சு. யாரு சாமி? உங்களுக்கு இனிமே சம்சாரம் மூலமா உங்களுக்கு சொர்க்கத்தை பார்க்க முடியாது. ஏன்? வயசாயி போச்சு. ஏன் சாமி? சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நேரா பாண்டிச்சேரிக்கு போவோம். பாண்டிச்சேரியா? ஆமா. பார்க்கே. என்னையா பார்க்க கீர்க்கிட்டே? இந்த பாரு, உன் பேரு பூங்காவனா? அதை இங்கிலீஷ்ல சுருக்கி பார்க்குன்னு சொல்றேன். ஆளு கொஞ்சம் ஏமாந்தா போதுமே. செடிய நட்டு தண்ணிய ஊத்திடுவீங்களே, என்ன விஷயம்? அப்படி ஊத்திட்டாலும் காய் காய்ச்சி பூத்து குலுங்கிடத்தான் போகுது. ஆமா, நாங்களும் பூவை பறிச்சு தலையில வச்சுக்குவோம். என்னையா விஷயம்? பார்க்கு, நான் இந்த லாட்ஜுக்கு ரூம் பாயா வந்தேன். இன்னைக்கு முதலாளி ஆயிட்டேன். நீ இங்க வந்து கூட்டிக்கிட்டே இருக்க, எத்தனை நாளை கூட்டிட போற? வயசாகாது. அதுக்குள்ள யாரையாவது கூட்டிக்கிட்டு போய் குடும்ப தலைவியாகி அங்க கூட்டேன். நல்ல ஆம்பளை தேடிட்டு இருக்கேன். எங்கயா கிடைக்கிற ஆம்பளை? நடக்க முடியாது, நினைச்சு பார்த்து புண்ணியம் இல்ல. பேச்ச மாத்துவா. பை த வே, நம்ம பழைய கஸ்டமர் தின்னாட் போருக்கு வந்திருக்காரு. அங்க கிளீன் பண்ண. கிளீன் பண்ணிடுறேன். ரூம கிளீன் பண்ணு. குடி வந்த பிற்பாடு பாண்டிச்சேரிய மறந்துட்டீங்க சார். முன்ன மாதிரி நம்ம லாட்ஜ் இல்ல, ஓல்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ புதுசு புத்து பேட்டர்ன், அதாவது சும்மா ஓபன் பண்ணாத வைன் பாட்டில் மாதிரி இருக்கும். வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. அங்க இருந்தே பொம்பளைங்களை ஆம்பளைங்க வேஷம் போட்டு கூட்டு வந்துட்டீங்களா? ஏன் சார், எங்க லாட்ஜில என்னைக்கு போலீஸ் ட்ரபிள் இருந்தது? வெரி ஷேம், வெரி ஷேம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், பெரிய மனுஷங்க சொர்க்கத்தை பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க, அதான் கூட்டு வந்தோம். சொர்க்கமே இங்கதானே, அனுபவிக்கட்டும் அனுபவிக்கட்டும். ஆல் தி என்ஜாய், ஆல் தி என்ஜாய், ஆல் தி என்ஜாய்ங்கிறது ராங் இங்கிலீஷ். ப்ளீஸ் என்ஜாய்னு சொல்லலாமே. பள்ளிக்கூட வாத்தியார் வேலை இங்க வந்து காட்டுறியா? அவன் என்ன உன் மாணவனா? கம்மன்றியா? நீ ரூமுக்கு அங்க வச்சு பேசிக்கிறேன். நானும் ரூம்ல வந்து பேசிக்கிறேன்.
சாவியை கொடுங்க சார். சாவி உங்க பேர் சொல்லிட்டு யாரும் வாங்கிட்டு போனாங்களே சிட்டியா. அத்தியாயா, நஞ்சு நமக்கு முன்னாடி பஞ்சு மாதிரி பறந்து வந்திருக்கிறான். அவனுக்கு முன்னாடி நாம சொர்க்கத்தை பாத்துடணும். ரூம் நம்பர் என்ன? ஒன்பது. யோ, என்ன விட்டுட்டு போறியா? வா. உங்க சாவி பல இடத்துக்கு போகும். ஆமா சார். சொர்க்கம் வாசலே கதவை திறந்து கூப்பிடுறது. போகவா? நம்ம சொர்க்கம் அங்க இருக்கு, பின்னாடி வாங்க. போயிட்டு வர்றோம். நாங்க போயிட்டு அப்புறமா வர்றோம். கர்ம ஐயா இங்கெல்லாம் வந்துட்டு பாதைய பாத்தீரா? எப்படி இருக்கு? ஆறுகளி மாதம் பஜனை பண்ற மாதிரி நீளமா இருக்கு. அப்போ அந்த பஜனை இங்கே வச்சுக்கலாம். கிரீரா பண்ணலாமே. பாத்து. எனிபடி கிஸ் மீ? என்னது எனிபடி கிஸ் மீ? என்ன எனிபடி கிஸ் மீ அப்படின்னா யாராவது என் முத்தம் கொடுங்களேன்னு அர்த்தம். அதான் தப்பா சே, நான் கொடுப்பனா எனக்கு தெரியாதா? சொர்க்க அங்க போவோமா? புகைய பார்த்து விடுமா? அம்மா நீ நல்லா தம் அடிக்கிறமா. வாங்க. வாங்க அங்க போய் உட்காருங்க. பையெல்லாம் கீழே வச்சுட்டு முக்காட எடுங்க. சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பஞ்சமா பாதக நடக்கிற நரகத்துக்கு கூட்டு வந்துட்டீர. முதலியார், நரகத்துக்கு பக்கத்துலதான் சொர்க்கம். இப்ப இங்க இருக்கோம், அப்புறம் அங்க போறோம். அப்பதான் டேஸ்டே டிஃபரண்ட். சுவாமிகள் தத்துவங்களை சாத்துக்குடி ஜூஸ் புளியற மாதிரி புளியறார். ஏ சுவாமிகள், எந்த காலேஜ்ல படிச்சீர்? மன்மதா காலேஜ். ஓ, மன்மதா காலேஜா? யா ஐயா, பள்ளிக்கூடத்தை பத்தி உங்ககிட்ட தான் தெரியும். மன்மதா காலேஜ்ங்கிறது எங்க இருக்குது? ரவி காலேஜ் இருக்குன்னு, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் மன்மதா காலேஜ். அது எனக்கு ஒரு அளவும் புரியல. அது கிடக்குது. ஆமா, செட்டியார் எங்க சாமி? பாத்ரூம் இருக்கேன். ஏன்னா வந்த உடனே இந்த ஆளு வைத்த கழுவுறானே. செட்டி கண்டபடி திம்பாயா, வைத்த கழுவுற வாய கழுவுறன்னு அப்படியே பாத்ரூமையும் கழுவிட்டு வந்து தொலையா. கஷ்டம். ஆமா. என்ன ஆயுர்வேத மருந்து மாதிரி இருக்குது முதலியார்? உங்களோட இம்ச தாங்க முடியல. என்ன அத வெட்டிவர் சர்பத்து? ரெண்டும் இல்ல, இது சோமபானம். சொர்க்கத்துல செய்யறது சோமபானமா? தாமபானம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன கோணலா சொல்றீங்க சாமி? மேனுஃபேக்சர்டு பை சொர்க்கம்னா ஒத்துண்டு ஏத்துக்கணும். சரியா ஏத்துக்கறா. இத என்ன செய்யறது? மேலோகத்துல இருக்கவாள்லாம் இத சாப்பிட்டு தான் ஒண்ணுக்கு போறாங்களா? அதுதான் நமக்கு மலையா வருதா? நீர் ஒரு இல்டேட் காணா, அதாவது நன்னா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓஹோ, இத சாப்பிட்டு தான் லவ் பண்ணுவா? லவ்வா? அது சரி, இத நாம சாப்பிட்டுட்டு யார லவ் பண்றது? இத ஏற்பாடு பண்ண சுவாமிகள் அதை ஏற்பாடு பண்ணாம விடுவாரா? அவர் சாமியா இல்ல மாமாவா? அவர் டூ இன் ஒன். முதல்ல இத சாப்பிடுங்க, அப்புறம் ஒன் இன் டூ ஆயிடுவீங்க. சோமபானமே சோமபானமே. என்னயா அபசகுன மாதிரி குடிக்க போகும்போது குருவி சத்தம்? குருவி இல்ல சார், இது காலிங் பெல். யாரோ கூப்பிடுறாங்க பாத்து. சோமபானமே சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. என்னது தவிர வேற யாரையாவது தொட்டுக்கிறியா?
நான் சொல்ல மாட்டேன். சொல்லு கண்ணா. நீ யார்ட்டே சொல்லிடுவே? சித்திம்மா. நான் யாருகிட்ட சொல்ல? சித்திகிட்ட மாட்ட சொல்லுயா? அது அதுலரா, இப்ப அடிச்சு கிள்ளுவாங்கள. சத்தியமா சொல்ல மாட்டியா? ஐயா, நம்ம கட்ட தொட்டி இருக்க, அதுல ஆப்ப சுட்டு வித்தா அலமேல. அப்பவே நினைச்ச மூணாவது பையன் உன் முகஞ்சாடியா இருக்கிறான். அந்த பையனை நான் தானே படிக்க வைக்கிறேன். பயம் வெக்க மரியாதை உங்களுக்கு. சொர்க்கத்தை பார்க்காம அவத்த கொண்டு அள்ளி முடிய மாட்டேன். பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம். மூச்சையும் காணும், பேச்சையும் காணுமா? என்ன பண்றது செட்டியார? ஃபினிஷ் பண்ணிட்டா? நாங்க செய்யலீங்க. உளராதே, உளராதே. இதோ பாருங்க, நீக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் முதலியார். நானா புடிச்சு தள்ள? அந்த பொண்ணுதானே துரத்திக்கிட்டு வந்தா? அந்த பொண்ணுதான். அப்ப சொன்னபடி கேட்கணும். நீங்க சொல்றத நான் கேக்குறோம். என்ன சொன்னாலும் கேக்குறீங்களா? நீ என்ன சொல்றான்னு நான் கேக்குறேன் சாமி. ஹலோ மிஸ் பண்பாடு, பயந்துட்டியா? யாம் இருக்க பயமேன். மிஸ் மர்னு, இந்த புடவை நல்லா இருக்கா? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேற மாத்திக்குவோம். எப்படி? என்ன இது கேக்குற? கட்டிக்க போறவ நீ தானே? கட்டிக்க போறவளா? நானா? உன்னையா? கடல் வத்தி கருவாடு தின்னலாம்னு குடல் வத்தி சத்துச்சா கொக்கு? ஆஃப் கோர்ஸ் நான் கொக்கு தான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நான் உன்னை கொத்திட்டு போக வரல, கட்டிட்டு போக வந்திருக்கேன். அதுல ஒரு சின்ன வருத்தம், அட்சதை போடுறதுல ஒரு ஆள் குறைஞ்சு போச்சு. அது யாருன்னு கேக்குறியா? அத நான் சொல்லக்கூடாது. அவங்க வரும்போது நீயே எண்ணிப்பார், உனக்கே புரியும். மிஸ் பண்ணு, வாட் அபவுட் திஸ் படவை? நீயே கட்டிக்க. அப்ப இத நீ கட்டிக்கிறங்கறியா? ஓகே, மாத்தி மாத்தி கட்டிக்குவோம். இதோ வருது, இது எல்லாத்தையும் தின்னும். ஏய் தாடா, பிரசாதம்
திருப்பதி லட்டு. இது திருப்பதி லட்டே இல்ல, லாலா கிட்ட பூந்தி மாதிரி இருக்கு. எங்க அப்பா எங்க அம்மாக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, அவங்களுக்கு தெரியாம நான் தேடி தேடி திம்பேன். அவரே அடிக்கிறீங்க, ஏன் கடவுள் என்ன அடிக்குது? அதுல மீனாட்சி, திருப்பதியில இப்ப பக்தர்கள் கூட்டம் எல்லாம் அதிகம், லட்டு குடிக்க முடியல, காற்றாயிட்டு விட்டாங்க. அதுல நம்ம லாலா கடை மாட்டிக்கிச்சு, நாங்களும் மாட்டினுட்டோம். ருக்குமணி, இவங்க பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஒரே குழப்பமா என்னாச்சு உங்களுக்கு? எங்களுக்கும் ஒரே குழப்பம் தான். வந்துட்டீங்களா? உங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க? எங்க வீட்டு செட்டியாருங்க. அதானே செட்டியாருங்க. நீங்க மூணு பேரும் ஒன்னா தான போனீங்க? வாமா, நாங்க மூணு பேரும் ஒன்னா தான் போனோம். ஓய் என்ன நம்ம எத்திரீ நால்வர் போல திருப்பதியில அவங்க எல்லாம் சிகை அலங்காரம் செய்யப்பட்டவா? ஆமா. ஆகையினால நாங்க மொட்டை அடிக்காம திருப்பி வந்துட்டோம். உங்க வீட்டுக்காரர் மாத்திரம் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சு எடுத்தா வருவேன் டவுன் திருப்பதிலேயே தங்கிட்டா. அதுல ஒண்ணு குறைச்சல்ல. அப்படியா? என்ன இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. எங்களை இருக்கீங்களே, மொட்டை எடுத்துருந்தா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். அந்த மாதிரி என்னமா ஒரேடியா பீட்டிக்கிட்டு போகுது. உங்க பிராமணன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இப்படி அசையாட்டம் வந்து நிக்கிறாரு. கொத்து கொத்து நல்ல குருகட்ட கொண்டாட்டி குத்துறது நீரியா நான் பாத்திருக்கேன். செட்டியார் கொண்டாட்டிக்கு என்னையா பண்றது? அனதர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோமா? ஓய், என்ன என்ன மாமாவாக பாக்குறீரா? இது என்ன வாயில வைக்கிறீர் வரல சரிச்சுல. என்னயா சங்கிலி கருப்பன்னில் வரலாறு? பாண்டிச்சேரிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசு சரியே இல்ல. ஓய், பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஏன் நான் கத்திரியுது? அது என்ன பெரிய புனித ஸ்தலமா? ஆத்துல யாராவது கேட்டு போறா? ஆத்துலயும் இல்ல குளத்திலயும் இல்ல, எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். மனசுல இருக்க வேதனைய கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம்னு பார்த்தா இது பெரிய காவேரி தண்ணீர் பிரச்சனை, பேசி தீக்கிறதுக்கு போகணும். தங்கிலி கருப்பன் நகமும் சதயமா இருந்த அந்த செட்டியார் போயிட்டா? செட்டியார் போயிட்டானா? போக வச்சங்கானா? நீர் தானே சொன்னீரு ஆத்திரையும் குணத்திலையும் யாரும் இல்லைன்னு? பக்கத்துல ஆத்துல இல்லையா? இருக்கா? அப்புறம் என்ன மூடும் மூடிட்ட? நீர் ஐயரும் இல்ல, நீ அறிவும் இல்லையா? என்ன சொன்னீரே? நீர் ஐயரும் இல்ல, உமக்கு அறிவும் இல்லன்னு சொன்ன. அப்படியா? அதான் பசங்களும் அப்படியே சொல்றானுங்க பள்ளிக்கூடத்துல. நீயே ஒரு பையன். சங்கிலி கருப்பன்னின் வரலாறு ஏயா இப்படி என்ன கொல்றீரு? செட்டியாரோட சம்சாரம் என்ன? சாயங்காலம் ஆனா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து நின்னு புருஷன் எப்ப வருவா எப்ப வருவான்னு ஏங்கி தவிக்கிறாளே, அவளுக்கு என்னையா பதில் சொல்றது? அம்மையா, அந்த செட்டியாரை எப்படியா கொன்னேக்கு? வர்ற கோபத்துக்கு வயச பார்க்க மாட்டேங்கணும். ஒரே நீர் கொண்டுட்டு என் மேல படிய வைக்கிறீங்க. நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு நார வேண்டாங்கானோ? அது போட்டும். அந்த பிக்கு பையங்க, அந்த பொறிக்கு பைய பேரை எடுத்தா நேக்கு கோபம் வருங்கண்ணா. நான் என்ன பிரியத்திலையா கேக்குறேன்? அவனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குங்கானோ? ஓஹோ, நாம ரெண்டு பேரும் கொலை செஞ்சதை அவன் பாத்துருக்கான், எங்க காட்டி கொடுத்துட போறான்னு பயப்படுறியா? பின்ன அதான் என்ன பண்றது? எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். மொத்த பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி ஒண்ணில்லைங்க. தகரம் முதல் எழுத்தெல்லாம், அகரம் முதல் எழுத்தெல்லாம், அகரம் முதல் எழுத்தெல்லாம், ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கறத அவையார் எழுதினாருன்னு நான் சொல்றேன். இல்ல, காரைக்கால் அம்மையார் எழுதினாங்கன்னு நான் சொல்றேன். அதுலதான் கன்ஃபியூஷன். அது திருவள்ளுவர் அம்பத்தூர் படத்துல உமக்கு அறிவே இல்லை. ஆவடிக்கு பக்கத்துல அங்க எழுதுந்தாது. நஞ்சுண்ட சட்டியா தெரியுமா உங்களுக்கு? நஞ்சா எப்ப உண்டாரு? அது நஞ்சுண்ட செட்டியாரு உங்களோட தானே குடியிருந்தாரு? இருந்தார், இப்ப இல்லீங்க. எங்க உங்களுக்கு தெரியாதா?
ஒன்னா இருந்தவரு, ஒரே குடும்பமா பழகினவரு. அவரை நீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக விசாரிக்கிறதுக்கு நான் இங்க வரல. எங்களுக்கு சார் சத்த மிரட்டினா விடவிட விடவிடன் வந்துருது, என்னமோ தெரியல. இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? ஆமா, மூச்சே நின்னு போல இருக்கு. அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா, அவரோட பாத்திர கடையில வேலை பாக்குறவரோட சம்சாரத்தை அந்த செட்டியார் கடத்திட்டு போயிருக்காரு. ஏங்கண்ணா, அது எப்படி முடியும்? நம்மளோட பாண்டிச்சேரியில வரதேசி வரதேசி உன்னோட எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அது நம்பிக்கையே இல்லையா? அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க? எப்படி கரெக்டா சொல்றோம்னு கேட்டா நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? கோபசாமி பாவம், இவரோட சம்சாரம் தான் சொல்லையா? ஆமாங்க, செட்டியார் எங்க செய்த காலமோ அந்த சேர்ந்து என் பொண்டாட்டே காணாங்க. எங்கயா அது? பகல்ல இவருக்காக இவருடைய சம்சாரம் சாப்பாடு எடுத்துட்டு வருமா, அந்த மாதிரி நேரத்துல அந்த செட்டியார் ஒரு மாதிரி பாப்பாரா? முதலாளி தானே, சரி பாகுல விட்டுட்டுங்க. ஆனா இன்னும் மாதிரி தப்பு செய்வாரு நான் நினைக்கவே நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டிங்க. ஓ, உஷாரத்துக்கு ஒரு பொண்டாட்டி போதாதா? உமக்கு அறிவு இருக்காங்கண்ணா, இவன் உயரம்பத்துல இருந்தா அவன் ஓடிட்டா செட்டியாரோட. செட்டியார பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேற என்ன? அப்ப நம்ம பொண்டாட்டி வேற கொடுக்க முடியுமா? உமக்கு விபத்தியே இல்லைங்கண்ணா. இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா போயிட்டார். அப்பா அம்மா, ஐயோ, யார பார்த்தாலும் பிரசவ வேதனையா இருக்குங்கண்ணா. பிரசவ வேதனையா? நம்ம பிரச்சனையும் வேதனை தான்யா. அப்பா நிக்க முடியல. செட்டியாருடைய உயிரை தான் காப்பாத்த முடியல, அவரோட மானத்தையும் காப்பாத்த முடியலையே. யாரு அது? அது சாம் பொண்டாட்டிங்கண்ணா. கூப்பிடையா? அம்மா, ஏன் இன்ஸ்பெக்டர் வந்து போறாரு? அவருக்கு உத்தியோகம் வேணுமா? அவர்தான் ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்காரு. அப்புறம் என்ன? பெரிய உத்தியோகம், அதாவது கவர்னர், ஜனாதிபதி, இந்த மாதிரி உத்தியோகம் வேணுமா? விளையாடுறீங்களா? அந்த உத்தியோகத்துக்கு நீங்க என்ன சிபாரிசு? நாங்க எல்லாம் பெரிய மனுஷன் இல்லையா? வேற இடத்துல சொன்னா பலிக்குமே. அப்படியா? ஆமா, செட்டியாரோட பொண்டாட்டி உங்களோட வந்தாளே, எங்க இருந்த அம்மா? அவளை நீங்க என்ன பண்ணு? நான் என்ன பண்ணா? அந்த மாதிரி அந்த பால்காரனோட. ஐயோ, பாவம் செட்டியார். அப்பா எனக்கு எங்க வீட்டுக்கார பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? என்ன, எங்க அப்பாவை எப்ப கேட்டாலும் தலைய தொங்க போடுறீங்க? ஏன் சிம்பாலிக்? சிம்பாலிக்கா? ஆமாமா, உங்க பாத்திர கடையில சொட்ட தட்டுவானே கோபாலசாமி நாயுடு. ஆமா, அவனோட வைஃப் வச்சலா விடவிடன்னு இருப்பாளே. இந்த ஒல்லியா இருப்பாள, அவளை தானே சொல்றீங்க? ஆமா. அவளுக்கு என்ன? அவளை உங்க ஆத்துக்காரர் லேசா தள்ளிட்டு போயிட்டார். ஐயோ, இப்படி பண்ணி விட்டாரே. யோசிக்க புரியல, எங்க அப்பா வர வரேன்னு வேற லெட்டர் போட்டிருக்காரு. நான் என்ன பண்ண ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிடுவோம். பேசாம இருங்க, நானே வயித்தறிச்சல்ல இருக்கேன். வரட்ட, ஒரு ரெண்டுல ஒண்ணு பேசிக்கிறேன். எவன் கெட்டு போனா என்ன ஆட எனக்கு ரொம்ப வந்து எவன் கட்டு போனா என்ன எனக்கு ரொம்ப ஊத்து அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு எவன் கெட்டு போனா என்ன எனக்கு ரொம்ப அந்த ஊத்து 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 தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை தடுமாறு என்னீதும் தவறு இல்லை தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை தடுமாறு என் மீது
மனம் கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மன்னவுது தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா பானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா பானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே பானத்திலே ரத்த இன்றி பரப்பதற்கு கைகண்டு குடித்தவன் வாழணும் அண்ணே பானத்திலே ரத்த இன்றி பரப்பதற்கு கைகண்டு குடித்தவன் வாழணும் அண்ணே எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மன்னவுது சமயத்திலே கெட்டதும் அந்தரத்தில் ஆடுகின்ற அம்பலவானே அவ சொந்த புத்தி சமயத்திலே கெட்டதும் எவங்கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மந்தபுத்து சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு என்ன இவ்வளவு மோரும் ஜாதத்தை மிளகா வச்சு சாப்பிட்டு தெரியுமாங்க மறுபடியும் இந்த ரொட்டி வந்திருக்கு யார் எரிஞ்சதே செட்டியாரா இல்ல செட்டியாருடைய ஆவி எப்படி இங்க வந்த ரிக்ஷாவிலதான் பாண்டிச்சேரியில இருந்தா ஆமா ஆமா இது யார் ஓட்டிட்டு வந்தா அட அறிவு கட்டம் உண்டங்களா ஆவிக்கு கால நீட்டம்னு உங்களுக்கு தெரியாதா வாடாங்க ஒன்னா குடியிருந்தோம் ஒன்னா சாப்பிட்டோம் ஒன்னா பஜனை பண்ணோம் இருந்தாலும் உமக்கு மரியாதை இல்லை உமக்கு அறிவு இல்லை செட்டியாரா பேசுறாரு ஆவி இல்ல பேசுது ஆவி மரியாதை கொடுக்காதா கிடையாது ஆவிக்கு சரி பேசுடா டேய் மூணு பேர் ஒன்னாத்தானே இருந்தோம் ஒன்னாத்தானே போனோம் என்ன மட்டும் கொண்டுட்டு நீங்க ரெண்டு பேர் ஏண்டா இங்க வந்தீங்க அனுபவிக்க போறீங்க நீங்க சைக்கிள் ரிக்ஷா இந்த வீட்டுக்குள்ளே நெட்டிட்டு நீங்க எடுப்பியா ஓ ரூமுக்குள்ளேயே வரும் செட்டியார் அப்படி எல்லாம் சொல்லப்படாது உங்க காலில் விழுறேன் அறிவட்ட ஐயர் ஆவிக்கு ஏதுங்கான காலு அப்ப வீட்டுல விடுறேன் விழுந்தாலும் விட மாட்டேன் ஏய்யா என்ன காணம் நீ என் பொண்டாட்டி தாரதாரையா கண்ணீர் விட்டுருக்கிற நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கண்ணை தொட்டு தொடச்சாதான் என்னையா உம்ம சம்சாரத்தை நாங்க தொடலாமா
கருப்பு போயிடாதா? விடு, இந்த வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து செட்டியார கையாடல் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ண கடத்திட்டு போயிட்டாருன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட விசாரிக்க வந்தாரு. அப்பதாவது சொல்லக்கூடாதா இந்த செட்டியார் குடம் போட்ட தங்கம்னு? சொல்லலாம் சொல்லலாம், ஆனா நாங்க பித்தளை ஆயிடுவோமே. இருங்க, உங்க ரெண்டு பேரும் தகர டப்பா வாக்கி நான் தட்டு தட்டுன்னு தட்டுறேன். யோ, இந்த செட்டியார் உத்தமமானவன்னு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் இந்த அவுத்த கூந்தலை நான் அள்ளி முடிய மாட்டேன், முடிய மாட்டேன். நான் ஒரு ஆம்பளை பாஞ்சாலி. ஆம்பளை பாஞ்சாலி, ஆம்பளை பாஞ்சாலி, விட்டா பெரியது ஆயிடும். ஐயரே, என்ன செய்யறது? உதயர்வா, எதுக்கும் கவலைப்படாதே. முடி இருந்தாதானே இந்த பொம்பெல்லாம் சுத்தமா முட்டடிச்சுட்டா. செட்டிய புடி, அடி புடி, அடி புடி, அடி புடி, அடி புடி, அடி அடி புடி, அடி வீட்டுக்குள்ளே வந்தாரா? ஆமா. விளையாடுறீங்களா? ஏதாவது கனவு பண்ணீங்களா? ஐயரா, இந்த செட்டி கனவுல வந்தானா? என் கனவுல தான் வந்தார், உம கனவுலயும் வந்துட்டாரா? அவன் தான் வந்து மிரட்டுறா ஒரே அடியா. செட்டியாரியா உங்களை வந்து மிரட்டனா? அவர் தான் காணாம போயிட்டாரு. ஆமா, காணாம போயிட்டாரு, காணாம போயிட்டாரு. என்னையா சொல்ற? அந்த செட்டியார் கொடுத்த ரொட்டிய கொடு, பசிக்குது தின்னு. இந்த ராத்திரில கேக்குறேன், பேக்கரியா வச்சிருக்கிற ரொட்டியை கொடுக்கறதுக்கு? அது கனவு ரொட்டி மீனாட்சிமா, இவ திருப்பதி போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கா. திருப்பதிக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க. இவங்க வாழ்க்கையில குழப்பமே ஏற்பட்டுருக்கு. திருப்பதிக்கு போயிட்டு வந்தா தானே திருப்பம். செட்டியார் திருப்பதிக்கு வரலையே, அதை பத்தி அதுல என்ன இப்ப உங்களுக்கு ரெண்டு பேரும் கவலை? பாத்தியாட, காணாம போன உங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கனவுல எல்லாம் வராரு. கொண்டாட்டின்னா என் கனவுல வர மாட்டேங்கிறார். ஏமா, கடையில இருந்து வரலன்னா ஏன் வரலன்னு கேக்கலாம், கனவுல வரலன்னா எப்படிமா கேட்க முடியும்? பேசாம படு. விநாயகா, இது உனக்கு நல்லா இருக்கா? மூணு பேருமா சேர்ந்து வந்துதான கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எங்களை ஏன் பிரிச்ச? யாரை பார்த்து நான் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நேர போய் செட்டியார் கொண்டாட்டிய பார்த்து உங்க வீட்டுக்காரர் திருப்பதிக்கு போகிற சிவரோக பதவி போயிட்டாரு, அவரை அனுப்புறது இந்த ஐயரும் முதலியாரும் தான். அதுக்கு சொல்லப்படுறேன், வீட்டு முதலாளிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே, பணத்துக்கு என்ன பண்றது? உங்ககிட்ட இல்லையா? நான் மாச சம்பளக்காரன், நீர் ஹோட்டல் வச்சிருக்கீர். அட, இட்லி வடைன்னா ரெண்டு எடுத்து கொடுத்துருவேன், பணம் எல்லாம் பவுனாவில் இருக்கு. இது
கை நிறைய வளையல் இருக்கு. உருகிறீங்களா? எங்கண்ணா உண்மை பொண்டாட்டியில வளையல் இல்லையா? கவரி அடுத்தாட்டி தொல்லாமா? அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்படி ஒண்ணு இருக்கோ? அதே தெரியல. நீ ஒரு வார்த்தையா இருந்து உட்கார் பந்தவச கழட்டுற. நான் தாண்டும் தொடாதீரோ. ஆமா, இதை அடை வச்ச அப்புறம் திருப்பி இல்லாமல அப்படிதான் போல இருக்கு. என்ன அப்படிதான் போல இருக்கு? யாருடைய அந்தஸ்தையோ காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆண்டவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான். பரவாயில்ல குஞ்சிடபாதம். பஞ்சாபி, எல்லாரும் இது கோவில்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு குறை வராம பாத்துங்க. அம்மா அமிர்தம், குழந்தை எழுப்பிட்டு வாமா. இனிமே நாங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். உனக்காக வலை வீசினது உண்மைதான், ஆனா வளையலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அப்ப அந்த திருடன் யாரு? அந்த திருடனை தான் கேக்கணும். அந்த பெரிய செட்டியார் மட்டும் கட்டில கைய மடக்கிட்டு படுத்திருந்தாருனா கரெக்டா திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் கைய நீட்டிட்டு படுத்திருந்தாரு, மாட்டிட்டாரு. சமாளிச்சுதான் சந்தோஷப்பட்டுக்காத. திருட யாருன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். பொண்ண பகட காயா வச்சு விளையாடினது பாரதத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது மறுபடியும் தொடருது. பொண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க துரியோதனன் தான், ஆனா ஒரு நாளும் என்ன பாஞ்சாலி ஆக்க முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். பணம் கேட்டான்னு எனக்கு மனம் போயிடுவோம். அதனால செட்டியாரோட மாமனார் கையில மாட்டி விட்டேன். அவன் ரெண்டு கையை வச்சு அந்த வளையல நமக்கு எல்லாம் காட்டி கொடுப்பான்னு நான் என்னத்த கண்ட? அவன் எப்படி ஆட்டினானோ நீர் மாட்டினாலே அவன் ஆட்டினா. ஆக மொத்தத்துல நாம தண்ணிய தொட்டதுனால நம்ம குடியே கெட்டுச்சு. சின்ன செட்டி செத்தா பெரிய செட்டிக்கு மானம் போச்சு. இப்ப நம்ம மானம் போக போகுது. வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. போது உடஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஒருத்தர் என்னன்னா பரட்டு இன்னைக்கு துப்பு துப்புன்னு துப்பி
ஏம்மா நீ இன்னும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கே போகலையா? போறேன்னு சொல்றேன்ல ஐயா, கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. கோயில்ல விபூதி கொடுங்க குங்குமம் கொடுங்க கேப்பா, நீ சுண்ணாம்பு கொடுன்னு கேக்குறியம்மா. யாருமா நீ? ஜகஜனன் நீ பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்குது, அதுல கிளை இருக்கு, அதுக்கு மேல ஒரு கிளி இருந்தது. அந்த கிளிக்கு இந்த அம்மா தான் வழக்கமா பழம் கொடுக்கறது. அந்த கிளி இப்ப செத்து போச்சு, எங்களுக்கு பழம் கொடுக்க வந்திருக்கான். ஏமா என்ன இது, ஊரே இவாளை பார்த்து பயந்துட்டு இருக்கு. இவா என்னடான ஒரு பொம்மை நாட்டி பயந்துட்டு இருக்காளே, என்னமோ இருக்கு. கேட்டுருவோமா? எதுக்கு வம்பு, ஏதாச்சும் கேட்க போய் காசு வராத கோயில குறுக்களை போட்டுறப்பாரா. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. வளையல் எடுத்தது பெரிய செட்டியார்னு பழைய போட்டீங்க, அவரு ஊர்ல இல்ல, இப்ப சங்கிலிய காணும். அப்போ யாரோ வீட்டுல இருக்கிறவங்க தான் எடுத்திருக்கணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். துப்பறிய நாய் வந்து சங்கிலி எடுத்தவனே கப்புன்னு பிடிச்சிடும். கோயில் குளத்துக்கு போய் தான் பழக்கம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போகணுமா? ஐயோ, வீட்டு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா தெரியாம போவோம். ஏழு போனாச்சே. அடக்கி வாசிச்சுட்டு ஊரை போய் சேருமா? நாங்க வீட்டுக்கு போவோம். நிச்சயமா நீங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ண போறதில்ல. நான் நேரம் போய் செட்டியார் கம்சாரத்தை பாக்குறேன். எதுக்கு? அவர் திருத்தணி போகல, சிவரோக பதவி போயிட்டாரு. அவரை அனுப்புறது முதல்ல யாரும் நாய்க்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட மனுஷங்களுக்கு இல்ல. அதுக்கு தெரியுது திருட யாருன்னு, உனக்கு தெரியலையே. அனாவசியமா இந்த சந்தேகப்பட்டிய போகட்டும். இப்ப அது என்ன புரிஞ்சுக்கிட்டிய? மிஸ், அன்னைக்கு கோயில்ல எங்க வீட்டு பெரியவங்க காலுக்கு வாங்குற செருப்புல கூட கவனமா இருப்பாங்கன்னு சொன்னியே, இப்ப அந்த பெரியவங்க எவ காலுக்கு செருப்பா இருக்காங்கன்னு தெரியுமா? பூங்கா அவனா? யாரு பின்கட்டு வழியா வந்து என்னை இவ்வளவு பிரியமா கூப்பிடுறது? அப்பவே சொன்ன கேட்டியா? ஏயா கொஞ்சிர. ஐயோ, கொஞ்சம் கூப்பிடலையா? பயத்துலதான் கூப்பிட்டேன். அந்த அம்மாவை அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கல்ல. பெரிய மாதம் கூப்பிடுங்களேன். நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன்? ஆமா, முன்கட்டு வழியா வராம ஏன் பின்கட்டு வழியா வந்திருக்கீங்க? இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி கட்டி பார்த்தா அசிங்கமா போயிடுமே. அம்மா, மூணு முட்டு மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நடு பை உண்ணுதுமா? இந்த பை என்னது? அந்த பை அவருதுமா? உப்பு புளி மிளகா, நீ தேய்ச்சிக்கிறதுக்கு மஞ்சள், உன் தங்கச்சி தடவிக்கிறதுக்கு பாரு, அரிசி ரிக்ஷாவில வருது. என்ன அன்பு என்ன பாசம், கட்டின புருஷன் கூட இவ்வளவு கரெக்டா கவனிக்கவே மாட்டோம். விதி அம்மா விதி. ஏதோ சரி, பயத்துக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, கழுத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன். நகை நட்டா? ஐயோ, எங்க வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் அடை வச்சுதானே இந்த சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது இல்லனாலும் என் பொண்டாட்டி நகையை திருடிட்டு இப்பதான் நான் லாக்அப்ல இருந்தே வரேன். அத சொல்லையா? நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டிடுங்கன்றியா? ஒண்ணு சொல்லலையா? ஒரு நல்ல பையனை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்களேன். பையனா? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான்,
அவன் உனக்கு சரிப்பட்டு வராதம்மா. ஆளு யாரும் சொல்லையா, நான் எல்லாம் சரிப்படுத்திக்கிறேன். செத்து போயிட்டாரே செட்டியார், அவரோட மகன், வயசு 12, பரவாயில்லையா? நான் என்ன கோழியாரவா கூப்பிடுறேன், குடும்ப நடத்த கேக்குறையா? அப்ப நீதான் தேடி பாத்துக்கணும். ஐயரே. என்னம்மா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கியா. என்ன? எத்தனை கருவாடுக்கு கிடைக்குமா ஐயா? கருவாடா? அம்மா, நாங்க ரெண்டு பேரும் காஞ்சாத்தான் கருவாடு. அப்ப வா, வயில்ல போய் நிப்போம், இதெல்லாம் நம்ம தலை எழுத்து. அட்ட பாவிங்கடா, 37 எப்ப 55 ஆச்சு? அதானே என்னவே கூடி போச்சே, 14 ரூபாய் வித்த தீபா, 26 ரூபாய் போட்டதா என்னது? விலைவாசி எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம ஏறி போயிருச்சு. இல்ல என்னங்க, ஒரே மாசத்துல எப்படிங்க ஏற? ஒரு வீட்டுக்கு வாங்கினா பரவாயில்ல. ஒண்ணு இல்ல, இது வந்து ரெண்டு வீட்டுக்கு வாங்குறோம்ல, அதை சொல்றாரு ஐயரே. என்ன பிள்ளைங்களா, ரெண்டு வீட்டுக்கு தான் தனித்தனியா பில் இருக்கு. அதான் எப்படி அம்மா? முதலியாரம்மா, கோச்சிக்கப்படாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பற்றாக்குறை அட்ஜஸ்ட் பண்ண பட்ஜெட் போட்டோம். தாங்க தாங்க தாங்கல. என்ன தாங்க? பார்லிமெண்ட்ல பட்ஜெட் போட்டு தாங்க தாங்க. பார்லிமெண்ட் என்ன கூடலையே? நாங்க கூட்டிட்டோம். முதலியாரம்மா என்னங்கடா, போயிருக்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ருக்கு, முதல்ல இது கடைக்காரன் கையெழுத்து மாதிரியே தெரியல, கணக்கும் சரியில்ல, கையெழுத்துல வேற நடுக்கம் தெரியுது. அதுதான் இடது கையில எழுதாதீர்னு சொன்னேன். இடது கையில? இல்ல இல்ல, மளிகை கடைக்காரனுக்கு வலது கையில நகை சுத்த வீக்கம், அதனால பில்ல இடது கையில போட்டா ஒரு ஆட்டம், அதுதான் தெரியுது. அதுல நகை சுத்தினா ரேட் எல்லாம் ஏறிடுமா? அடிக்கட்டும். என்ன ஊர்ல வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டி கொண்டு வந்து வச்சமே, கற்பூரம் ஏத்தனமே, தேங்காய் உடச்சமே, நெய்வேஞ்சம் பண்ணமே, அம்மா தாயே, ஐயோ தாயே, வந்துச்சம்மா. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. எலந்த கொட்டால் அவங்கப்பட்ட உறங்கக்கூடாதா, கொஞ்சம் உறங்கக்கூடாதா? ஏ கோழி குஞ்சே, அடையலவம் பஞ்சே, எங்க நிலைய கண்டு இறக்கம் கொண்டு உறங்கக்கூடாதா? சுற்றுறா வெளியில் வராதே, தக்காளி உடம்பு தாங்காதே.
கலந்த கொட்டை லவங்கம் பட்ட உறங்க கூடாதா, கொஞ்சம் உறங்க கூடாதா. கோழி குஞ்சு அடையலவம் பஞ்சு எங்க நிலைய கண்டு இறக்கம் கொண்டு உறங்க கூடாதா. வாங்க
முன்னாடியே தெரியுமா? இவங்க சமூக சேவகி. சமூக சேவகி இவங்க. என்ன தெரியாம பேசுறீங்களே, பாண்டிச்சேரியில இவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? இது என்ன வேலை? நேக்கு தெரியாத வேலையா? இது தேச தொண்டர்னு சொல்லுவாரோண்ணா, அதே மாதிரி இந்த அம்மா தேச தொண்டகி. தொண்டகி பாண்டிச்சேரியில ரோடெல்லாம் சரியில்லை, இவங்க ரோடு போட்டாங்க. ரோலர் இல்லாம ரோட்ல இவங்களே உருண்டாங்க. என்னங்க முதலியாரு, என்னவா என்ன சொல்லிட்டு போற? வீட்டுக்கு வந்து மாவாட்டி கொடுக்க சொல்லிட்டு போற, என்னங்க அர்த்தம்? அவங்க வீட்டுல ஆட்டுக்கல் இல்லன்னு அர்த்தம். இந்த சமாளிப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவ மாவாட்ட இங்க வரல, இந்த வீட்டு மனுஷால அடையாளம் கட்டத்தான் இங்க வந்திருக்கா. எல்லா விஷயம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவளுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நேக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். பழையல் திருட்டு, சங்கிலி அடமானம், கள்ள கணக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நான் சொல்றேன், நடந்தது என்னன்னு. அம்மணி, ஐயருக்கும் அருகம்புல்லுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் உங்க ஆத்துக்காருக்கும் அந்த அம்மாவுக்கும். சித்தருக்கும் மூலிகைக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் இந்த சத்தியவானுக்கும் அந்த பூங்காவனத்துக்கும். பரமசிவனையும் பார்வதியையும் வச்சுக்கிட்டு இருக்க எங்க நெஞ்சில பூங்காவனத்தை வப்பமா இடையிலேன்னு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் அவளை தொட்டதே இல்லைன்னு இவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. தொட்டோம் கெட்டமா? தொட்டாரா? முதியாரம்தான் தொட்டார். தொட்டதெல்லாம் ஐயோ, நான் மோசம் பண்ணே. எங்க வீட்டு முதலியாரு என்ன மோசம் பண்ணிட்டாரு? ஆட்டக்காரிய தொடர்றதுக்கு கூட அம்மா வாச திடீர்னு பாப்பையாரு. இப்படி சேர்த்துல இறங்க உமக்கு எப்படி நானும் மனசு வந்தது? நிதானத்துல இருந்தா இறங்கி இருக்க மாட்டோம். அப்படின்னா ருக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பெக். ஐயோ, கொஞ்சம் ஒண்ணுதான் குடிச்சோம், அது கொலை வரைக்கும் போயிடுச்சு. மூணு பேரும் சேர்ந்தே மோட்சத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ண நீங்க பூங்காவனத்தை முதல்ல யார் அடையணுங்கிற ஆசையில செட்டியார நீங்க அடிக்கல, அதனால அவர் குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்கல. குற்றவாளி ஆயிடுவோங்கிற பயத்துல நீங்க ரெண்டு பேரும் பாண்டிச்சேரிய விட்டு ஓடி வரல. செட்டியார வேற கொலை பண்ணிட்டீங்களா? என்னமோ ஏற்கனவே நாங்க நாலஞ்சு கொலை பண்ண மாதிரி இல்ல கேக்குறேன். பூங்காவன கைய செட்டியார் புடிக்க போனாரு. தப்புன்னு சொல்லி தட்டி விட்டோம், தொப்புன்னு கீழே விழுந்தார். பொட்டுன்னு செட்டியாரோட உயிர் போயிடுத்து. இந்த குளத்தல் பெருவில் இருக்கானே, எங்களை விட்டுட்டு ஓடிட்டோம். எங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பூங்காவனம் பாத்திர வியாபாரி உடம்ப சாக்கில கட்டி சமுத்திரத்துல போட்டான். பாவி, எல்லாத்துக்கும் காரணம் நீயா? கோயில் வௌவால் குருக்கரையை குறி வச்ச மாதிரி கூடவே இருந்து குழி பறிச்சுட்டியா பாவி? இனிமேதான் பறிக்க போற. நான் நினைச்சது நடக்கலன்னா பூஜை புனஸ்காரம் பொழுதெல்லாம் இருந்தவங்கள பாவம் திருட்டுன்னு பலதையும் செய்ய வச்சுட்டேன். இன்னும் என்ன நடக்கணும்? கல்யாணம் உனக்கும் எனக்கும். நேக்கு இப்பதான்டா புரியுறது, கரையை ஏற்படுத்திட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கலான்னு பாக்குறியா? ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். ஒழுக்கம் கட்ட ஒன்ன உறவுக்காரன் ஆயிக்க நான் மாட்டேன். நான் என்ன ஒழுக்கம் கட்டவனா? நீங்க என்ன ஒழுக்க சீலர்களா? உங்க ஒழுக்கத்தை போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். பூங்காவனத்தை அழைச்சுக்கிட்டு போய் செட்டியார போட்ட இடத்த காட்ட போறேன். அப்புறம் கையில விலங்கு, கழுத்துல சுருக்கு, அதுக்கப்புறம் விதவிதமா சேலைகளை கட்டிக்கிட்டு விழாக்களுக்கு போயிட்டு இருந்த நீங்க
வெள்ள சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க போறீங்க. சம்மதம் தானா? எனக்கு விவாகமா, உங்களுக்கு வெள்ள சேலையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடைசி முகூர்த்தம், முடிவு பண்ணிக்குங்க. காசிக்கு போக முடியுது, ராமேஸ்வரத்துக்கு போக முடியுது, ஒரு ஒண்ணுக்கு போக முடியலையே. உத்தியோகமும் தடுக்குது, உடுப்பும் தடுக்குது. சார் சார், நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? டேய் கையிடுறா. ஓ சாரி சார். சார், போகிற போக்க பார்த்தா எனக்கும் கஸ்தூரிக்கும் ஏதோ ஒரு உறவு ஏற்படுற மாதிரி தெரியுது. சப்போஸ் நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தா கல்யாணத்தை நடத்துவீங்களா? என்னென்ன போலீஸ் நினைச்சியா இல்ல புரோகிதர் நினைச்சியா? ஐயோ கடவுளே கடவுளே, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுவீங்க. சார் நான் உங்களை அப்படி நினைக்க, கலையங்கிறதுக்குள்ள போயிட்டாரு. ஒருவேளை என் மேல உள்ள அன்புனாலதான் போயிருப்பாரோ? அன்புனாலதான் போயிருப்பாரு. கஸ்தூரிக்கு என் மேல ஒரு இது இருக்கிற மாதிரி அவருக்கு என் மேல ஒரு அது இருக்கு. ஐயரே அடுக்குனது போதும், பொண்ணு அழிச்சிட்டு வர சொல்லுங்க. ஏன் அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே? Thank you.
தண்ணிக்காக சண்டை போடுங்கடா தர்மம், கரண்ட்டுக்காக சண்டை போடுங்க கண்ணியம், அதை விட்டுட்டு பொம்பளைக்கா போராடுறீங்க உங்களை கட்டி வச்சு அடிக்கணும்டா பொறுக்கி பசங்களா. என்ன அயோக்கியன் சொன்னியே, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? இந்த உலகமே ஆசைக்கு அடிமையானது. பத்தினியா வாழணும்னு ஆசைப்பட்டியே, இந்நேரம் நான் மட்டும் இங்க வரலனா நீ பாஞ்சாலி ஆயிருப்ப. உன்னை கெடுக்கிறதா என் நோக்கமா இருந்திருந்தா உனக்கு நான் தாலி கட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நான் எப்பவோ கெடுத்திருக்கலாம். ஏன் இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே நான் நினைச்சிருந்தா உன்னை கெடுத்திருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்க, நான் விரும்புறதெல்லாம் உன் உடம்பு இல்ல, உன் மனசுதான் கஸ்தூரி. நீ அதை இன்னும் புரிஞ்சுக்கலன்னா ஐ டோன்ட் பாதர். பட் ஒன் திங், உன் மேல இருந்த ஆசையினாலதான் அந்த பெரிய மனுஷன் வாழ்க்கையில களங்க ஏற்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு. என் பொண்ணு நான் எங்கேன்னு தேடுவேன். ஆமா இப்படித்தானே எடுத்துட்டு வந்தான். எந்த பக்கம் போயிருப்பான்? இந்நேரம் என் பொண்ணோட கற்பு பறி போயிருக்குமே. கம்முடே, கற்பு என்ன கையில போடுற வளையல் மாதிரியா? இங்க பாருமா, அவ்வளவு பொண்ணு அதுல வித்திர மாட்டான், பாதுகாப்பா இருப்பான், கவலைப்படாத. வாங்க அந்த பக்கமா போய் தேடி பார்க்கலாம். என்னடி இங்கே போட்டிருக்காங்க? ஐயோ என் மான மரியாதை எல்லாம் போச்சு சார். இன்ஸ்பெக்டர் அங்க பாத்தேனா? இன்ஸ்பெக்டர் ஐயா, என் மகன் அப்படி எல்லாம் இல்லையா, மயக்கத்துல படுத்திருக்காயா? ஐயோ இல்லம்மா, நான் மனசாரதான் படுத்திட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க, கல்யாணத்தை சத்திரத்துல வச்சுக்கிறீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிறீங்களா? பள்ளத்துல வச்சுக்கிறது பெட்டர். பள்ளத்திலயா? மேல ஏறி வரதுக்கு லேட் ஆகுங்கடா, மூர்த்தம் போறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள மார்கழி பிறந்துருமே. மார்கழி பிறந்தா என்ன? மார்கழியில மசக்கியானா தாத்தாவுக்கும் தாத்திக்கும் ஆகாது. அடி ஆத்தி, தாத்தியாவது ஆத்தியாவது அதனால வளர்றான். அவர் இன்னும் வளரல, உண்மையதான் சொல்றாரு. நான் கூட மார்கழி மாசம் மசக்கையானே. அதான் என் பொண்ணுக்கு ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறா. முதல்ல மாட்டிட்டு நிக்கிறவனுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஆமா, அவனை விளக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணனுங்க. வில்லங்க புடிச்ச பையன் பாருங்க, அலை இல்லாத கடல் இல்ல, குறை இல்லாத மனுஷன் இல்ல. ஏதோ உங்க அதிர்ஷ்டம், எங்க அப்பா உயிரோட வந்துட்டாரு, செத்து போயிருந்தா நீங்கள் தானே குற்றவாளியா இருப்பீங்க. குற்றங்கள் குறையணும்னா குற்றவாளிகள் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்திட்டான் அப்படின்னா மறைப்போ மன்னிப்போ. மந்திரம் சொல்லட்டுமா? மந்திரமா? முகூர்த்தம் முடியறதுக்கு 1.5 நாடிதான் இருக்குது, அதுக்குள்ள மார்கழி பிறந்துரும், அப்புறம் தாத்தாவுக்கும் தாத்திக்கு ஆகாது. அட இவரு ஒருத்தர் தாத்தா தீத்தி தோ சொல்லி தொலைய. தாலு தாலு தாலி என் கையில இருக்கு, மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ரெடிமேட குடம் துட்டியா? சமத்துடா கண்ணா சமத்து, புஷ்பா இருக்கா? தீஸ்க சுமங்கலி பவா, தீஸ்காய் வாருவா.